ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் மீனிங் வேர்ட்ஸ். அதாவது ரெண்டு வேர்டு இருக்கும், ரெண்டு வேர்டு அதாவது ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கும். அதாவது ஒரு மீனிங் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹேண்டில் விஎஸ் ஹேண்டில். அதாவது ஹேண்டில் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டுக்கு எத்தனை மீனிங் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, இல்லது நம்ம ஒரு ஸ்டோரியோ அல்ல ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது எந்த இடத்துல எந்த மீனிங்கை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேண்டில் அப்படின்னா எ பார்ட் ஆஃப் அன் ஐட்டம் தட் யூ ஹோல்ட் யுவர் ஹேண்ட். அதாவது கைப்பிடி. ஒரு மீனிங் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து கதவை திறக்கிறதா இருக்கட்டும், ஒரு பால் பாத்திரத்தை எடுக்கிறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு பேனாக இருக்க ஒரு பேன் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஹேண்டில். அதாவது ஒரு கைப்பிடியை வச்சு தான் நம்ம வந்து திறப்போம் இல்லையா. ஸோ அதை தான், அதுக்கு ஒரு மீனிங் வந்து ஹேண்டில்ங்கிறது கைப்பிடி. எ பார்ட் ஆஃப் அன் ஐட்டம் தட் யூ ஹோல்ட் யுவர் ஹேண்ட். ஒரு பகுதி உருப்படியை உங்கள் கையால் பிடித்திருப்பது. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹேண்டில் அப்படின்னா கதவை திறக்கிறது, அதேமாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையும் தூக்கிறதுக்கு, ஒரு சில விஷயத்த வந்து திறக்கிறதுக்குலாம் நம்ம பயன்படுத்துறது ஹேண்டில் நம்ம சொல்லுவோம். இந்த ஹேண்டில் ஹெல்ப்ஸ் யூ ஓப்பன் த ட்ராயர். கைப்பிடி ட்ராயர் திறக்க உதவுகிறது. ஸோ இது ஒரு மீனிங். ஸோ இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, ஹேண்டில் அப்படின்னா டு மேனேஜ் ஆர் ஓவர்சி, நிர்வகிக்க அல்லது மேற்பார்வை செய்ய, கையால. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா கையாளுது. ஒரு மீனிங் வந்து கைப்பிடி, இன்னொரு மீனிங் வந்து எல்லாத்தையுமே கையாளுறது. அவர் நல்லா ஹேண்டில் பண்ணுறாருப்பா, ஒரு பிரச்சனையை அவர் நல்லா சால்வ் பண்ணுறாரு, ஒரு பிரச்சனையை நல்லா கையாளுறாரு, ஒரு கஷ்டத்தை வந்து நல்லா கையாளுறாரு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நல்லா கையாளுறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம ஹேண்டில்னு யூஸ் பண்ணுவோம். ஏ செக்ரட்டரி ஹேண்டில்ஸ் ஆஃபீஸ் கம்யூனிகேஷன், அலுவலக செயலாளர் தகவல் தொடர்புகளை கையாளுகிறார். ஸோ இது ஒரு ஜென்ரல். ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு மீனிங்கும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு எத்தனை மீனிங் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது சரியாக தவறாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு சென்டென்ஸும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.